அட வணக்கம் மக்களே, இது உங்களுடைய மக்கள் இன்சால் மற்றும் நான் உங்களுடைய காலை. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோனே சொல்லலாமே. என்னதுக்காகன்னு கேட்டிங்கன்னா 10K ரீச் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கூட விளையாடுறோம். விஜய் கூட வந்துட்டு விளையாடின மேட்ச் மின்தானியத்துக்கிட்ட விளையாடின மேட்ச் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இப்போ வேறு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து 300 லைக்ஸ் கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏகேம் வந்துட்டு விஜய் எடுத்துக்கிறான். நான் வந்து யூசியும் M4 வச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு நல்ல காம்போனே சொல்லலாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இந்த இடத்துக்கு ஓடி வரான். ஸோ நான் வந்துட்டு எனிமி சைடு கொடுத்துட்றேன். எனிமி சைடு கொடுத்தாச்சு. ஓகே, மேலே தான் ஏறுவான் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கு. ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா கிரனேட் போட்டு வர்றேன். ஸோ கிரனேட் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், அவள்தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரனேட் கனெக்ட் ஆகிடுச்சு. கெஸ்ஸிங்கில் தான் நம்ம நிறைய கில்ஸ் எல்லாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விஜயம் வந்து ஒரு கிரனேட் போட்டான், பட் அது கனெக்ட் ஆகலை. ஸோ நம்ம கிரனேட்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு, நம்ம கில்லையும் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் பார்த்திங்கன்னா இது வரையும் ஒரு கில் தான் எடுத்திருக்கோம். நம்ம சேனலில் வந்துட்டு 10K ரீச் பண்ணிருக்கோம். இதுவரையும் நிறையா பல பல கஷ்டங்களை நான் வந்துட்டு நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ March 24th கரெக்டாக வந்து நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அப்படி மிஸ் பண்ணியிருந்தால் கூட நான் வந்துட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம ஒர்க்கு வந்துட்டு ரொம்ப ஹார்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டும் அந்தளவு நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, இல்லைனா 10K என்னால் ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 கிட்டத்தட்ட டெய்லி வீடியோஸ் கண்டினியூஸாக தான் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி வந்துட்டு கேம் ப்ளே வந்துட்டு நான் சோலோ ஸ்குவாட்ல தான் எடுக்கலாம்னு ஒரு பிளானு. பட் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல பிரச்சனைகள், ஐ மீன் தலைவலி கொஞ்சம் இருக்குது, கண்ணில் வந்துட்டு கொஞ்சம் சவப்பாக வர ப்ராப்ளம், வாயிலையும் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால என்னால் வந்து கேமும் ப்ளே பண்ண முடியலை. அதனால தான் ஒரு பிரச்சனை ஆச்சு. 2 hours கிட்ட கேம் ப்ளேவே பண்ணினேன். அதை பார்த்திங்கன்னா ஸ்குவாடுக்கு மேட்ச் தான். ஸ்குவாடு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்மளோட அதிகங்கள் தான் மற்றவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேட்சஸ் எல்லாம் போச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா கேம் ப்ளே கிடைக்கல. ஸோ கவலைப்படாதீங்க, நாளைக்கு வந்து லைவ் இருக்குது, லைவில் வந்து நம்ம வந்துட்டு ஜாலியாக இருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்த காரில் போயிட்டுருக்கான். காரில் போகும்போதே அவனை வந்து கேலி பண்ணியாச்சு. அதை பார்த்தீங்கன்னா 4 கில் எடுத்திருக்கோம். முன்னாடி கில் பார்த்தீங்கன்னா கிராஸ் போல வந்து அடிக்க வந்திருப்பான், நம்ம மேலே கிராஸ் போக வச்சிருப்பியாப்பா அப்படின்ட்டு. ஸோ அவள் தான் பார்த்தீங்கன்னா M24 வந்து விஜய் எடுத்துக்குவான்னு நினைக்கிறேன். ஆமாம், M24 விஜய் எடுத்துக்குவான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா M4 AKM, ஒரு குட் காம்போ. எப்போயுமே யூஸ் பண்ணுற, எல்லாருமே யூஸ் பண்ணுற காமன் காம்போ தான் அது. பட் வந்துட்டு அவ்வளோ நல்ல காம்போவான்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேறு ஏதாவது கண்ணு எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இன்னொரு கார் எங்களுக்கு முன்னாடியே போகுது. டே எங்களுக்கே வாடா, விஜய் வந்து நான் அடிக்க சொல்கிறேன், டே அடிடான்ற அந்தவனே வந்துட்டு கீழே ஜம்ப் பண்ணி அவுட் ஆகிட்டான். ஸோ பயம், எப்படிலாம் பயம் வேலை செய்யுது பார்த்தீங்களா? பையா கார்லேருந்தா எரிஞ்சு செத்துருவோம், குதிச்சாலும் செத்துருவோம், குதிச்சிட்றா கைப்புள்ளன்னு குதிச்சுட்டாப்புல எப்படியே நமக்கு இல்லை செத்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஃபயரிங் சவுண்டு ஹெவியாக கேட்குது, ரெண்டு ஸ்குவாடு ஃபைட் பண்ணிகிட்ருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இங்கே வந்து கார் ஸ்டாப் பண்ணியாச்சு, கார் ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டு போகலாம். ஸோ எனக்கு அந்த வந்து யாரும் ப்ரே பண்ணிப்பா, ரொம்ப ஹெட்ஏக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி விஜய் கூட கூட கேம் ப்ளே பண்ணலை, அவனுக்கே தெரியும். ஸோ ஹெட்ஏக் கொஞ்சம் ஓவராக இருக்குது, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அப்போனா நாளைக்கு லைவில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க முடியும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்துட்டு விஜய் இந்த ஸ்குவாட் அடிச்சிருவோன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, விஜய் பார்த்தீங்கன்னா பீலாக்லேருந்து ஒரு நாக்கு வைப்பான். இப்போ நான் வந்து ஃபுட் பிரிண்ட் கரெக்டாக அனாலிஸ் பண்ண முடியலன்னே உன்னை வந்து அவுட் பண்ணி விட்டேன். இல்லை ஃபுட் பிரிண்ட்னாலே நான் செம்ம காண்டு ஆகிடுவேன், எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. பீலாக்லேருந்து எவனோ தன விஜய் போட்டான், சாக்ஸை போட்டு வந்திருப்பான் போல, அதான் சாக்ஷின்னு வச்சுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஓடுறான், இவனையும் பார்த்தீங்கன்னா குப்புற குப்பச்சி வச்சு குமிரி குமும் குமிட்டுலாம், அவள் தான் குமிடியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் படுத்துட்ருக்கான், அடுங்கப்பா. அவள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்துட்டு படுத்துக்கணும், படுத்துருக்கோன்னா படுத்து அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லைனா நின்றுட்டு வச்சா நக்கெல்லாம் வச்சா கண்டிப்பாக அடி வைங்க. நான் போல வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிருக்கோம், இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பார்த்து பண்ணி விடுங்கப்பா. இன்னும் 350 லைக்ஸ் போகணும், போயே ஆகணும். ஆ ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் கத்தி கூட பேச முடியலையோ, அந்த மாதிரி நான் பிரச்சனையில் இருக்கேன். வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். ஸோ அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து எங்களை வந்து ஒருத்தன் அடித்தான், நாங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறோம், ஒருத்தனையும் கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த கில்லி சூட் போட்டிருந்தான் போல. அவன் கில்லி சூட் போட்டிருந்தானே, எப்படியோ நம்ம ஆள் தான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிதான் கண்டுபிடிச்சி போட்டு விட்டான்.
ஸோ வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்ருக்கேன். மொட்டை மாடிக்கு போனால் அண்ணனும் அப்பாவும் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே பெரிய அண்ணனும் அம்மாவும் உட்காந்துன்னு இருக்காங்க. நான் வந்து படிக்கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், அந்த நிலமையில் இருக்கேன். ஸோ சத்தமாகவும் பேச முடியாது, ஜாலியாகவும் பேச முடியாது. ஒரு நாள் மட்டும் ஃபன் கமெண்ட்ரியாக இருக்கும். நான் வந்து ஃபன்னி கமெண்ட்ரினா ஃபன்னி கமெண்ட்ரி ஓவர்லோட நான் வந்து வீடியோவே போடுறேன், ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம், அடுத்த ஃபைட்டுக்கு போனோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் இருக்காங்க. 6 பேரில் நம்மளை எத்தனை கில்லு எடுக்கிறோம், விஜய் எத்தனை கில்லு எடுக்கிறோன்ற பொறுத்து இருந்து பாருங்கள். இது உங்கள் மொக்கை கேமிங் சேனல், நெக்ஸ்ட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் போட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐ கார்ல ஏற்றிட்டேன். சரி ஓகே, நான் வந்துட்டு இதை கமெண்ட்ரி முடிச்சிடறேன். ஓகே, ஓடு ராஜா ஓடு 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 அவ்வளோதான். ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு 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 அடே டே டே பஜனை டே என் கிலோ ஒருத்தன் தூக்கிட்டாடா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். அட்டும் என் கிலோ திருண்ண ஒன்று விட்டுருவோண்ணா விட்டுருவோனாடா. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன அவுட் பண்ணியாச்சு, இன்னொருத்தனை வரான், இன்னொருத்தனை வந்து விஜய் அவுட் பண்ணிட்டான். உடனே அடிக்கிறான்னொடனே படுத்தாச்சு, இதுக்கு மேலே நின்றுட்டு தலையாடியில் வாங்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஸோ படுத்துக்கிட்டாச்சு, படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்ற கண்டுபிடிப்போம். ஒரு பேண்டேஜ் போடலாம், எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம். நான் பேண்டேஜ் போட்டுருக்கேன்னா பாருங்களேன். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கான், முடிச்சு விடலாம். ஃபக்கி யுவர் யுவர் என்னமோ போட்டிருக்காப்ல. சரி ஓகே, இவனை முடிச்சும் விட்டுலாம். நம்ம 10 கிலோ இது வரையும் எடுத்துருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்குது வெறும் 2 பேர். ஸோ ஒரு நாதாடி இங்கே தான் எங்கேயோ இருக்கோம். ஓகே, அடிக்க முடியுது, பட் ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கேன். நான் வந்துட்டு ரொம்ப லாங்கில் அடிச்சுட்டு இருந்தேன், விஜய் இறங்கி போய் அடித்து முடிச்சுட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் கில்லு எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும். எப்பயும் போல் எப்பயும் போல் அடைச்சி அவுட் ஆகிடுத்தோலடா எருமை. ஸோ எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கில்லு சவுண்டில் தான் அவுட் ஆகிருக்கான். அதனால் வந்து எங்களுக்கு நாங்களே என்ன பண்ண முடியும், அப்படியே அந்த லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடை வந்துட்டு ஒரே கிரனேட்டில் போட்டு கொன்ன வீடியோ சஸ்பென்ஸே சொல்லிட்டேன். சரி ஓகே, பாருங்கள் எப்படி கொண்டிருக்கேன் பார்க்கணும்ல. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி லேக் ஆகுது, இப்போ ரீசெண்டாக வந்த லேக், ஒரு 2 வீக்ஸாக இல்லை ஒரு 1.5 வீக்ஸாக நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க லேக் என்னன்றது நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் தெரியும் என்னால் வந்துட்டு அந்தளவுக்கு கேம் பிளே பர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியலனா என்னத்துக்காகன்றதும் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ வந்துட்டு நமக்கும் இந்த ஃபோன் வந்துட்டு என்னத்துக்காக இப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது தெரியலை. என்னால் முடிஞ்சளவு என் ஃபோனையும் நான் மேம்படுத்திட்டு தான் இருக்கேன். டெய்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடுறேண்ணா கேம் பிளே, இன்றைக்கி போட்ட கேம் பிளேவே நாளைக்கு டெய்லி பண்ணிடுவேன், அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு கேம் பிளே பண்ணேன்னா அந்த கேம் பிளே ஃபுல்லாக டெய்லி பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கேம் பிளே வச்சிட்ருக்கேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணிவிட்டு இன்றைக்குள்ளே கேம் ப்ளே தான் போடுறேன், அந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால தான் ஸ்பேஸ் எதுவும் வைக்கலை, நான் அப்படியே தான் லேக் ஆகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் ப்ளே பாருங்கள். குட் பை, பை பை. நாளைக்கு லைவ் வந்துட்டு 5:30 மணிக்கு வந்துட்டு அட்டன் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்க்க போடுப்பா தம்பி.